ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிவி இன்ஜினியர்ஸ் யூடியூப் சேனல். ட்ரெயினை ஒரு ட்ராக்லேருந்து பக்கத்து ட்ராக்குக்கு மாற்றி விடுற மிக முக்கியமான வேலையை செய்கிறது தான் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங். ட்ராக்லேயே மிக முக்கியமானதும் அடிக்கடி பிரச்சனை கொடுக்கக்கூடியதும் இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் தான். பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் புதுசாக ட்ராக்ல லே பண்ணுறதுக்கும் ரினீவல் பண்ணுறதுக்கும் T28 ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறோம். இந்த T28 மிஷினில் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிற வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஒரு ட்ராக்லேருந்து பக்கத்து ட்ராக்கு போகிறதுக்காக வெளியே வர்ற பகுதி தான் டேன் அவுட். இது வந்து 1:12 டேன் அவுட். 1:12 அப்படின்னா, இப்போ 1 மீட்டர் பக்கவாட்டில் நகரணும்னா 12 மீட்டர் முன்னாடி தள்ளி போனால் தான் 1 மீட்டர் பக்கத்தில் நகர முடியும் அப்படிங்கிற மீனிங் தான் 1:12. இப்போ இந்தியாவில் 1:08.5, 1:12, 1:16, 1:20 இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது 1:12 தான். பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்டாக் ரயில் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, SRJ சொல்லலாம். இந்த ஸ்டாக் ரயில் ஜாயிண்ட்டு தான் நார்மல் ட்ராக்கையும் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் இணைக்குது. எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயரிங்கில் இருக்கணும், அதாவது நேராக இருக்கணும். எப்பவும் வெல்டு வச்சுருக்கணும். இந்த வீடியோ எடுக்கும்போது வெல்டு வைக்காமல் இருந்தது, இப்போது வெல்டு வச்சுட்டாங்க. 1:12 டேன் அவுட்டில் SRJ-லேருந்து ஆக்சுவல் டோவ் சுவிச்சுக்கு உள்ள தூரம் 1144 mm. அதே 1:08.5 1500 mm. பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் 3 அசம்பிளிஸ் இருக்குது: சுவிட்ச் அசம்பிளி, லீடிங் அசம்பிளி, கிராசிங் அசம்பிளி. முதல்ல உள்ள பகுதி சுவிட்ச் அசம்பிளி, அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சுவிட்ச் அசம்பிளி தான் ட்ரெயினை எந்த ட்ராக்கில் போகணுங்கிறத டிசைட் பண்ணுது. சுவிட்ச் அசம்பிளியில் இருக்க முதல் பாகம் வந்து கேஜ் பிளேட். இதுதான் வந்து ரெண்டு தண்டவாளத்திற்கு இடையே உள்ள சரியாக வச்சுக்கும். இதை வந்து நட்டு, போல்ட்டு, லக்ஸு எல்லாம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. இடையில இன்சுலேஷன் மெட்டீரியல் முக்கியமாக வைக்கணும். பாயிண்ட் மோட்டார் ஆப்ரேட் பண்ணுறது நல்லா தெரியுது பாருங்கள். இதை வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ட்ரெயின் எந்த ட்ராக்கில் போகணுமோ அந்த ட்ராக்குக்கு பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்கில் சிக்னல் போட்டால் மட்டும்தான் ட்ரெயின் போக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, டிரைவிங் ராடு, லாக்கிங் ராடு, இண்டிகேஷன் ராடு இதெல்லாம் பாயிண்ட் மோட்டரில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து சுவிட்ச் என்ட்ரி ஆங்கிள். சுவிட்ச் என்ட்ரி ஆங்கிள்ங்கிறது ஸ்டாக்ரிலோட கேஜ் ஃபேஸ்க்கும் டங்க்ரேலோட கேஜ் ஃபேஸ்க்கு ஒரு இமேஜினரி டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் சுவிட்ச் என்ட்ரி ஆங்கிள். 1:08.5 கர்வுட சுவிச்சுக்கு 0° 46' 59" மற்ற இருக்கிற எல்லா சுவிச்சுக்குமே 0° 20' 0" தான். 1:08.5 கர்வுட சுவிட்சில் மட்டும் ஆக்சுவல் 12 சுவிச்சுக்கும் தியரட்டிக்கல் 12 சுவிச்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 439 mm. மற்ற எல்லா சுவிட்சிலையும் ஏடிஎஸும் டிடிஎஸும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸ்டாக் ரயிலுக்கும் டங் ரயிலுக்கும் இடையே உள்ள கேப்பு த்ரோ ஆஃப் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. த்ரோ ஆஃப் சுவிட்சு 115 ± 3 mm இருக்கும். திக் வெப் சுவிட்சாக இருந்தால் 160 ± 5 mm. 1:12 சுவிட்சில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரெச்சர் பார் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உள்ளது லீடிங் ஸ்ட்ரெச்சர் பார், இல்லைனா ஆன்டி ரைசிங் ஸ்ட்ரெச்சர் பார்னு சொல்லலாம். பாட்டம் ஆஃப் த ரயிலுக்கும் டாப் ஆஃப் த லீடிங் ஸ்ட்ரெச்சர் பாருக்கும் இடையே உள்ள கேப்பு 1.5 to 5 mm இருக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, எப்போவுமே ஸ்டாக் ரயிலோட டாப் டேபிள்லேருந்து டங் ரயில் 6 mm கீழே தான் வச்சுருப்பாங்க. ட்ரெயின் போகும்போது இந்த டங் ரயில் ஸ்டாக் ரயிலை விட ஹைட்டாக மேலே வந்துச்சுன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறனால இது உடையறதுக்கோ இல்லை வளையறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதனால தான் அதோடய கேப்பு 1.5 to 5 mm ஃபிக்ஸ் பண்ணுறோம். டங் ரயிலோட ஹெட் வித்து எந்த இடத்துல 13 mm வருதோ அந்த இடத்துல தான் ஸ்டாக் ரயிலும் டங் ரயிலும் சேம் டாப் டேபிளில் இருக்கும். ஆக்சுவல் டோவ் சுவிச்சிலிருந்து 1682 mm தான் அந்த டங் ரயில் வந்து 13 mm வரும். அடுத்து ஸ்டாக் ரயிலும் டங் ரயிலும் எந்த இடத்துல சேம் ஹெட் வித் வருதோ அந்த இடத்துல ஜங்ஷன் ஆஃப் ஹெட்னு சொல்லுவாங்க. அது வந்து 5836 mm. ஆக்சுவல் டோவ் சுவிச்சிலிருந்து எங்கே வருதோ அங்கே தான் ஜேவகச் இருக்கும். டங் ரயிலோட லென்த்து 6400 mm விட அதிகமாக இருக்கும்போது வெப் ஸ்டிஃப்னர்ஸ்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டங் ரயில் ரொம்ப மெலிசாக இருக்கிறனால இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 1:12 சுவிட்சில் 1 லீடிங் ஸ்ட்ரக்சர் பார், 3 ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் பார்ஸ் இருக்கும். டங் ரயிலுக்கும் ஸ்டாக் ரயிலுக்கும் இடையில் 1:08.5 சுவிச்சில் மட்டும் சுவிட்சு ஸ்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா சுவிட்சிலையும் ஸ்லைடு பிளாக்ஸ் இருக்கும்.
1 in 12 வச்சு இதுதான் ஸ்லைடு பிளாக்ஸ். 1 in 8.5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ரிங் மாதிரி இருக்கும், அது வந்து சுவிட்ச் ஸ்டாப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு ஹீல் பிளாக்கு. ஃபஸ்ட்டு ஹீல் பிளாக் வர இடத்துல ஹீல் டைவர்ஜன்ஸ் மெஷர் பண்ணணும். 1 in 12 175 mm இருக்கும். ஸ்டாக் ரெயிலோட கேஜ் பேஸ்க்கும் டங் ரெயிலோட கேஜ் பேஸ்க்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஹீல் டைவர்ஜன்ஸ். ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பு ஹீல் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் அசம்பிளி இந்த ஹீல் பிளாக்கில் முடியுது. ஹீல் பிளாக்லேருந்து லீடிங் அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுது. லீடிங் அசம்பிளி ஆக்சுவல் நோஸ் ஆஃப் கிராசிங் வரைக்கும் இருக்கும். லீடிங் அசம்பிளில் க்ளூட் ஜாயிண்ட் இருக்கும். இது G3L டைப் க்ளூட் ஜாயிண்ட். 6 போல்ட் இருக்கும் இதில். அடுத்து கிராசிங் அசம்பிளி, காஸ்ட் மேங்கனீஸ் ஸ்டீல் கிராசிங், CMS கிராசிங். இந்த பகுதியில் தான் ரெண்டு ட்ராக்கும் தனித்தனியாக பிரியுது. கிராசிங்கில் இருக்க மையப்பகுதி வந்து த்ரோட் ஆஃப் கிராசிங்னு சொல்கிறாங்க. இந்த த்ரோட் ஆஃப் கிராசிங்கிலிருந்து ஆக்சுவல் நோஸ் ஆஃப் கிராசிங் வரைக்கும் அன்கைடட் கேப் இருக்கும். இந்த அன்கைடட் கேப்பில் ட்ரெயினோட வீலை கைட் பண்ணுறதுக்காக கிராசிங்க்கு ரெண்டு பக்கமும் செக் ரெயில் ப்ரொவைட் பண்ணணும். இந்த செக் ரெயிலோட கேப்பு 41-45 mm தான் இருக்கணும். இந்த செக் ரெயில் கிளியரன்ஸ் 45 mm விட அதிகமாகச்சுன்னா கிராசிங்கோட நோஸுக்கு டேமேஜ் ஆகும். செக் ரெயில் கிளியரன்ஸ் 41 mm விட கம்மியாக இருந்ததுன்னா செக் ரெயிலில் தேய்மானம் வரும். அதேமாதிரி பான்சன் கிராசிங்கில் கேஜும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டைட் கேஜாக இருந்ததுன்னா வீல் ஃப்ளான்ஜ் நோஸில் முட்டி நோஸ் டேமேஜ் ஆகும். அதே ஸ்லாக் கேஜாக இருந்துச்சுன்னா செக் ரெயிலில் தேய்மானம் வரும். கிராசிங்கோட ஃபேர் ரெண்டு பார்த்தீங்கன்னா 68.75 mm இருக்கும். அடுத்து கிராசிங் லென்த்து 1 in 8.5 3330 mm இருக்கும். 1 in 12 4350 mm, 1 in 16 5400 mm, 1 in 20 6200 mm. செக்ரே லென்த்து 4330 mm. ஆக்சுவல் நோஸ் ஆஃப் கிராசிங்க்கும் தியரட்டிக்கல் நோஸ் ஆஃப் கிராசிங்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி காட் எஃப் அப்படின்ற ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிக்கலாம். கிராசிங்கில் கேஜ் லைன்ஸ் கிடையாது ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் கிராசிங். இதே வந்துட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n அப்படின்ற ஃபார்முலா மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் கிராசிங். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக பான்சன் கிராசிங்கில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பான்சன் கிராசிங்கில் ஸ்லீப்பர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்றதை விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.